இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாடுகிறது. இதற்கான 15 பேர் கொண்ட அணி இன்று அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. கம்பீர் பயிற்சியாளராக முதல் முதலில் சந்திக்கும் தொடர் என்பதால் இந்த தொடருக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மேலும் இந்த தொடரில் இருந்தே இந்திய அணியில் பல மாற்றங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி இந்த தொடரில் சூரியகுமார் யாதவ் T20 அணிக்கு கேப்டனாக செயல்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ரோஹித் இல்லாத நேரங்களில் ஹர்திக் பாண்டியா தான் T20 அணிக்கு கேப்டனாக செயல்பட்டார். ஆனால் 2026 T20 உலகக்கோப்பையை மனதில் வைத்து சூரியகுமார் யாதவிற்கு கேப்டன்சி கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் அணியில் இருந்து ஓய்வு பெற்றதால் ஜிம்பாபே தொடரில் சிறப்பாக செயல்பட்ட ருத்ராஜ் கைக்வாட், சுப்மன் கில், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆகியோர் அணியில் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்புள்ளது என்றும் ஜிம்பாபே தொடரில் இடம்பெற்ற பெரும்பாலான வீரர்கள் T20 அணியில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் ஒருநாள் அணிக்கு கேப்டனாக KL ராகுல் நியமிக்கப்படலாம் என்றும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. மேலும் சொந்த காரணங்களுக்காக ஹர்திக் பாண்டியா இந்த ஒருநாள் தொடரிலிருந்து விலகியுள்ளதால் அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், ஜெய்ஸ்வால் ஆகியோர் இந்த அணியில் இடம்பெறலாம் என்றும் T20 உலகக்கோப்பையில் இடம்பெறாமல் இருந்த ஸ்ரேயசையர் மற்றும் இஷான் கிஷன் ஆகியோருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட உள்ளது. கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்று இந்திய அணி களமிறங்கும் முதல் தொடர் இது என்பதால் இந்திய அணி எப்படி விளையாடப் போகிறது என்பதை ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை.